பெண்களுக்கு அதிகாரம் நாட்டிற்கு மாற்றம் என்னும் தொனிப்பொருளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பான தெளிவுபடுத்தல் சீர்திட்டம் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அரசு சேவையில் பெண்களின் பங்களிப்பு உரிய அளவில் காணப்பட்ட போதிலும் அரசியலிலும் சட்டவாக்கத் துறையிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டார் அத்துடன் தற்போதைய அரசாங்கம் பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கான சட்டங்களை உருவாக்கி செயற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சமூகத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளை பெண்கள் பல்வேறுபட்ட கோணத்தில் அணுகுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி தமது அரசாங்கம் பெண்களின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் உலகின் அபிவிருத்தி அடைந்த பல நாடுகளில் சகல துறைகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிக அல்லது சமனான அளவிலோ காணப்படுவதனையும் ஜனாதிபதி இதன்போது நினைவுகூர்ந்தார் பெண்களுக்கு அதிகாரம் நாட்டிற்கு மாற்றமெனும் துணைப்பொருளின் இலட்சினை ஜனாதிபதியால் அறிமுகம் செய்யப்பட்டதுடன் முகப்புத்தக பக்கத்தையும் ஆரம்பித்து வைத்தார் நாடு நாடுபூராகவும் மேற்கொள்ளப்பட்ட பெண்களைத் தளியூட்டும் செயர்திட்டத்தின் அறிக்கை மற்றும் கையெழுத்து ஆவணம் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவினால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் கையளிக்கப்பட்டது அமைச்சர்களான ஃபைசர் முஸ்தபா சந்திராணி பண்டார தலதா அத்துக்கோருள பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அனோமா கமுகே சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி மேல்மாகாண முதலமைச்சர் இஸ்ரோ தேவப்பிரிய தூதுவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்